Welcome to the new episode of Health Basket. We will talk about the polycystic ovary, which is very common in the society now. Polycystic ovary na enna nariya per idu paathu bayandukranga. Actually, polycystic ovary nariya per paathina oru scan report eduthu varuvaanga. Eduthu vandu idhula vandu enak polycystic ovary nu oru periya disease irukkunu sollirukanga appdin solittu varuvaanga. Polycystic ovary ingiradhu vandu verum scan report mattum vechi paakkakoodiya oru disease kediyathu. அதில் வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. மூணு விதமான க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி மாதம் மாதம் சரியாக வராமல் இருந்தால், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உடலில் வந்து அதிகமான ரோம வளர்ச்சி முடி வளர்ச்சி இருந்ததுன்னா, அது தவிர வந்து ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, இது மூணும் சேர்ந்து இது மூணுலேயும் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு கண்டிஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிங்கிறது அந்த ஸ்கேனில் நிறைய பேர் ஸ்கேனில் ரிப்போர்ட் பண்ணுற பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியாக இயல்பாக இருக்காது. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து வளரிளம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் சுழற்சி சரியாக வரலன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் பார்ப்பாங்க. டாக்டர் வந்து உடனே வந்து ஒரு ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்தால் அதில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரின்னு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த டைம் பாலிசிஸ்டிக் ஓவரின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த வளரிளம் பெண்கள் எல்லாருக்குமே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிறதில்ல. அவங்களுடைய உடல் முழு வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டத்தில், அவங்களுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம் சரியாக செட் ஆகாத சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சி சரியாக வராது. அவங்க வந்து மெனார்கி அட்டைன் பண்ணியிருந்தா கூட மாதம் மாதம் வந்து மாதவிடாய் சுழற்சி வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், வருஷத்தில் 2-3 தடவை வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ஒரு இனிஷியலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக வராது. அந்த பீரியடில் வந்து ஓவரிஸும் அப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது பாலிசிஸ்டிக் ஓவரி மாதிரி ஒரு அப்பியரன்ஸை உண்டாக்குமே தவிர அவங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்காது. அப்படின்னா எப்போ வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும்? ஒரு 18 வயசு ஆகும்போது, அப்போ வந்து அவங்களுடைய உடல் முழு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு, கர்ப்பப்பை ஓவரி எல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டம் எல்லாமே முழு வளர்ச்சி அடைஞ்ச பிறகும் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி சரியாக வரல, அவங்களுக்கு அதிகமான ரோம வளர்ச்சி இருக்குது, அந்த மாதிரியாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் வேணுமானா நம்ம பாலிசிஸ்டிக் ஓவரின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி என்ன விதமான சிம்டம்ஸை உண்டாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி மாதவிடாய் சுழற்சி மாதம் மாதம் கரெக்டாக வராது. அது தவிர வந்து அவங்களுக்கு உடல் பருமன் வந்து அதிகமாக போடும், அதிகமாக இருக்கும். அதிகமான முடி வளர்ச்சி, தேவையில்லாத இடத்துலன்னா முடி வளர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை வச்சு நீங்கள் வந்து உடனே வந்து எனக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க சில டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கா இல்லையான்றதை சொல்லுவாங்க. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் தி வேர்ல்ட் ஹெல்தி.